இன்னைக்கு வீடியோவில் நம்ம நிறைய உயிரினங்களை பற்றி தெரிஞ்சுக்கிடுவோம். இப்போ நாங்கள் காலையில் வளம் வாங்கிட்டு இருக்கோம். ஒரு சங்கு ஒன்று வந்துச்சு பாருங்க. அந்த சங்கு வந்துக்கிட்டு கொஞ்சம் வித்தியாசமான சங்கு தான். இந்த சங்கு வந்து சதையோட இருக்கு, சில நேரம் சதை இல்லாமல் எங்களுக்கு வரும். இப்போ அதில் ஒரு பூச்சி இருக்குது பாருங்க. இந்த சங்கு அந்த பூச்சியை எப்படி நகட்டி கொண்டு வருதுன்னு பாருங்க. பூச்சி சில நேரங்களில் ரொம்ப வேகமாகவே ஓடும். நான் தேல் பூச்சி அப்படின்னு காமிச்சிடலாம் பாருங்க. அதே மாதிரியே இதுவும் அதே மாதிரி உள்ள பூச்சி தான். ஆனால் இது அது எல்லாமே ஒரே இனம் தான், கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இதில் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 100 வகையான பூச்சி நண்டு பார்த்துருக்கேன். இதுவரை நான் பார்த்துருக்குது. இன்னுமே நிறையா ரகங்கள் இருக்குது கடலில். இப்போ இந்த சங்குக்குள்ளே இருக்க பூச்சியை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. அது மாதிரியாக இது இந்த சங்கு எல்லாத்தையுமே நம்ம இப்போ பார்ப்போம். அந்த உள்ள பூச்சி இருக்கிறதுனால அதை அசைஞ்சுக்கிட்டே இருக்கு பாருங்க. எல்லா சங்குமே வந்து சதையோடு இருக்கும்போது தான் கொஞ்சம் வளர்ச்சி அடையும். அதோடைய சதை வந்து போன பின்னாடி இந்த பூச்சி வந்துட்டு அதோடைய சதை வந்து வளர்ச்சி இருக்காது. இந்த மாதிரிக்காக இது இழுத்துக்கிட்டே தெரியும். இந்த சங்கை வந்து ரொம்ப தூரத்துக்கு இழுக்கும்போது அதோடைய வளர்ச்சி இல்லாமல் போயிடாது. இப்போ நாங்கள் வலையை வாங்கிக்கிட்டே இருக்கோம். அப்போ வந்து ஒரு ஆள் வந்து வலையை ஏற்றிக்கிட்டே இருக்காங்க பாருங்கள். ஏன்னா இங்கே நாங்கள் எவ்வளோ வேகமாக வாங்குறோமோ அதே வேகத்துக்கு அந்த வலையை புறா அந்த வலையை இருக்கிற இடத்துல இழுத்து போட்டோம்னா தான் எங்கள் வேலை எல்லாமே ஒரே நேரத்தில் முடியும். இப்போ நாங்கள் வந்து இது வந்து அதிகாலையில் 4 மணிக்கு இந்த வலை விடுவோம். விட்டுட்டு வந்து அதை வந்து ஒரு 6:30 இல்லை 7 மணிக்கு அந்த வலையை வாங்க ஆரம்பிச்சுருவோம். அப்படி தான் நாங்கள் இப்போ வாங்கிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் ஒரு ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே வாங்கிட்டேன். கிட்டத்தட்ட இப்போ ஒரு 10 மணி ஆக போகுது. இதில் வர்ற இன்னுமே வர்ற உயிரினங்கள் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு இந்த தோளன் மீனை காமிக்கிறேன் பாருங்கள். எங்களுக்கு தோளன் மீன் வந்துச்சு. அந்த மீனை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் பெரிய மீனே வந்துச்சு எங்களுக்கு. இதை பாருங்க, இது வந்து ஒரு தோளன் மீன் தான். இந்த மீன் வந்துக்கிட்டு நிறைய ரகங்களில் வரும். நிறையா நாக்கி ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கு. இந்த மீன் வந்து ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு இந்த மீன்களில். இது வந்து இன்னுமே கொஞ்சம் பெரிய மீனாக கூட வரும். பெரிய மீனாக்கி ஒரே மீன் வந்து 5 கிலோ 6 கிலோ இந்த மாதிரி அளவில் கூட எங்களுக்கு வந்திருக்கு. அந்த மாதிரி அளவில் கூட வரும். ஆனால் அதிகமாக எங்களுக்கு வர்றது இந்த அளவில் தான் எங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து இன்னுமே 2-3 வித்தியாசமான மீன்களை நான் உங்களுக்கு இன்றைக்கி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மீன்லாம் உங்களுக்கு மார்க்கெட்டில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சாக்கி கண்டிப்பாக நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. ஆனால் இது வந்து பார் மீன் தான். இருந்தாலும் இந்த மீன் வந்து நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த இப்போ ஒரு மீன் எடுத்து போட்டுக்க பாருங்கள். அது வந்து இந்த மீனில் இன்னொரு ரகம். அதில் வந்து மேலே புள்ளி புள்ளியாக இருக்கு பாருங்கள். ஆனால் அதை வந்துக்கிட்டு புள்ளி தோளன்னு சொல்லுவோம். இந்த சும்மா இங்கிட்டு எந்த இதுமே இல்லாமல் இருக்கு பாருங்கள். அதை வந்து வெள்ளை தோளன் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி ஒவ்வொரு வகையாக இந்த மீனை வந்து சொல்லுவோம். இதுலேயே வந்து 3 கோடு போட்டு வரிசையாக 3 கோடு போட்டு அணில் மாதிரியே இருக்குது. அதை வந்து நாங்கள் அணில் தோளன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த சங்கை பற்றி நான் உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சிடல. இந்த சங்கை நம்மளுக்கு தேவையில்லை. அதனால் நம்ம இப்போ வந்து அந்த சங்கை வந்து தண்ணியில் போட்டுருவோம். அடுத்து ஒரு நகர மீன் வருது பாருங்க வலையில. பகல்ல வலை வாங்கும்போது ரொம்பவே அழகா அந்த மீன் வந்து நிலத்துல இருந்து கொஞ்ச தூரத்துக்கு கிளம்பி வந்த உடனே எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். என்ன மீன் மட்டும்தான் எங்களுக்கு தெரியாது. இன்னுமே நாங்கள் வந்து மீன் வர்றது, நண்டு வர்றது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து கொஞ்சம் பார்க்குற மாதிரி ரொம்பவே அழகா தெரியும் அந்த கடல்ல. நாங்கள் வந்து வலை வாங்கும்போதே மீன் வந்தாலும் இப்போ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே வாங்கிட்டு போயிட்டுருப்போம். இது வந்து ஒரு சின்ன கலவா மீன். ஏன் அப்படி இந்த நேரங்களில் கடல்லேருந்து வர்றது எங்களுக்கு தெரியுதுனாக்கி இந்த நீரோட்டம் இந்த நேரத்தில் வந்து எல்லாமே கொஞ்சம் தெளிவாக இருக்கும். இப்போ ஒரு கனவா மீன் வருது பாருங்கள்.
அதை பாருங்கள், உள்ளே வந்த உடனே தன்னை பாதுகாக்கிறக்காண்டி அந்த மையை வந்து வெளியே அடிச்சிடும். சின்ன கனவாக இருந்தாலும் சரி, அது பெரிய கனவா மீனாக இருந்தாலும் சரி, அது வந்து நம்மளுக்கு வந்த உடனே அது பாதுகாக்கிறக்காண்டி இந்த மாதிரி அது பண்ணு. நம்ம ரொம்பவே கவனமாக எடுக்கணும் அதை, இல்லைவிட்டா நம்ம முகத்தில் மேலே கூட அந்த கனவா மீன் வந்து அதோடைய மையை வந்து அடிச்சிடும். நம்மளுக்கு கண்ணிலெலாம் அடிச்சுன்னா கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம கண் எதுவுமே சுத்தமாக நம்மளுக்கு தெரியாது. அந்தளவுக்கு அது ரொம்பவே வேகமாக அதோடைய மையை வந்து நம்ம மேலே அடிக்கும். சின்ன கனவா மீனாக இருந்தாலும் அது எவ்வளவு மைய அந்த அதில் அந்த இடத்துல பீச்சி அடிச்சிருக்குன்னு பாருங்கள். இதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் கடலை கலக்கும் கனவா மீன். இப்போ நம்ம இதை வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் இதை அப்படியே காய விட்டுட்டோம்னா இந்த போட்லேயே அப்படி பசை மாதிரி பிடிச்சிரும். உடனே நம்ம தண்ணி ஊற்றி விட்டோம்னா அது உடனே அது வெளியே ஓடிடும். இப்போ பாருங்கள், அது வெளியே ஓடுறதையுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த அந்த இடத்துல எவ்வளவு கருப்பாக அது ஓடுதுன்னு சொல்லி இங்கே பாருங்கள். அப்படியே கடலில் அந்த தண்ணி உள்ள உள்ள அப்படியே கருப்பாகவே அந்த இடத்துல விழுந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். ஏன்னா அந்தளவுக்கு இந்த கனவா மையுடைய பவர் வந்து அந்தளவுக்கு இருக்குது. பளிச்சின்னு வெள்ள வெள்ளேர்னு இருக்கிற தண்ணியை கூட அப்படியே கருப்பாக மாற்றுற அளவுக்கு இந்த கனவா மை இருக்குது. எங்களுக்கு இன்னைக்கு பகலில் கொஞ்சம் மீனுமே ரொம்பவே கம்மியாக தான் வந்துச்சு. ஒன்று ரெண்டு அப்பப்போ வருது வந்துச்சு எங்களுக்கு. அங்கே பாருங்கள், அந்த அடுத்து ஒரு மறுபடியும் ஒரு நகர மீன் தான் வருது பாருங்கள். இப்போ பாருங்க, இதுவும் மறுபடியும் ஒரு பூச்சி சங்கு, அழிஞ்சு போன ஒரு சங்கு தான் வந்திருக்கு பாருங்க. அதுலேயும் வந்து அந்த பூச்சி நண்டு தான் இருக்கு. இந்த நண்டு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இந்த மாதிரியா எவ்வளவு சின்ன சங்கா இருந்தாலும் அதுல அதுக்கு தக்கன ஒரு சின்ன பூச்சி நண்டு இருக்கு. அதே மாதிரியா வேற எந்த சின்ன அழிஞ்சு போன சங்குகள் வந்தாலும் அதுலேயுமே அதுக்கு தக்கன ஒரு சின்ன பூச்சி நண்டு ஏதாவது ஒன்று இருக்கு. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மாடல் வித்தியாசமாக இருக்கு. இப்போ அடுத்ததாக எங்களுக்கு வந்து கொஞ்சம் மஞ்சக்கிளி மீன் இதுகள்லாம் வந்துச்சு. அதோடு வந்து இப்போ ஒரு திருக்க வந்துச்சு பாருங்கள். அது எப்படி சுற்றி வருதுன்னு பாருங்கள். ஒரு திருக்க மீன், அதோட ஒரு நகர மீன் வந்துச்சு. மொத்தமாக சுற்றியும் எப்படி வருதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து திருக்க மீன்லாம் வலையில் மாட்டி வரும். இதை நாம் அப்படியே பிரித்து எடுக்கணும். நான் இப்போ வந்து உங்களுக்கு அந்த தோளனில் இன்னொரு ரக மீன் இருக்குதுன்னு சொல்லல, அந்த மீனை உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் அந்த மீன். இதில் பாருங்கள், நம்ம அணிலில் வந்து எப்படி மூணு வரி போட்டிருக்குமோ அது மாதிரியே போட்டிருக்கு பாருங்கள். இந்த இதை வந்து நாங்கள் அணில் தோளன் தான் சொல்லுவோம். இந்த மீனை அந்த வாய்ப்பகுதியில் மஞ்சளாக வேறு இருக்குது பாருங்கள். இப்படி தான் இந்த மீன் இருக்குது. இந்த மீனுமே அந்த தோளன் மீனோட சேர்ந்தது தான். அதுலேயே நிறைய ரகங்கள் இருக்குது. அதில் வந்து இது வந்து அணில் தோளன் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். ஆனால் வேறு பகுதியில் சில மீனவர்கள் இதை வேறு பேர் கூட சொல்லலாம். இதுதான் பேர் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா மீனவர்கள் எல்லாருமே அவங்கவுங்க ஏரியாவில் ஒவ்வொரு மீனுக்குமே அவங்கவுங்க ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க. அதனால் இது வந்து நாங்கள் எங்கள் ஊர் பகுதியில் வந்து இந்த பேர் தான் இந்த மீனுக்கு சொல்லுவோம்.
இதோடைய மீனுடைய மாடலை பாருங்கள், அப்படியே நம்ம அணிலை பார்க்குறது மாதிரியே இருக்குது. அந்த மூஞ்சி பகுதி எல்லாமே நம்ம பார்க்குறதுக்கு அணில் மாதிரியே இருக்கனால இதை வந்து அணில் தோழன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மீன்லாம் நம்மளுக்கு விற்கிற மீன் தான் எல்லாமே. இப்போ இந்த நகர மீனை எடுத்துகிட்டு நம்ம அந்த திருக்க மீனை எடுப்போம். திருக்க மீனை அதிகபட்சம் நம்ம முள் ஒடித்தோம்னா யாருனாலும் ஈஸியாக எடுக்கலாம். ஆனால் சில பேர் அந்த முள் ஒடிக்க விட எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க. என்னாக்கி அதிகபட்சம் எல்லா மீனவர்களுக்குமே திருக்க மீன் முள்ளோ இல்லை வேறு விஷ மீன் முள் எதுனாலுமே அவங்களுக்கு வந்து எப்போ முன்னாலும் அவங்க கடல் மேலே வச்சு அவங்கள குத்திருக்கு. அதனால் சில பேர் அதை பயந்துக்கிட்டு எடுக்க மாட்டாங்க, சில பேர் நல்லா ஈஸியாகவே தைரியமாக எடுப்பாங்க. எனக்கு கூட ஏற்கனவே 2-3 முறை வந்து இந்த திருக்க மீன் முள் வந்து அது வந்து குத்திருக்கு. அப்போ எனக்கு வந்து ரொம்ப சிரமமாக தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. ஆனால் ஓரளவு சில பேருடைய உடம்புகள் வந்து அந்த திருக்க மீன் வந்து குத்துனாக்கி தாங்காது. அதோடைய அந்த வால் பகுதியில் இருக்கிற விஷ முள் வந்துக்கிட்டு அது குத்தும்போது ரொம்பவே அது வந்து ஒரு கடுமையாக இருக்குது. அந்த நேரத்தில் வந்து ரொம்ப வலியாக இருக்குது, அவங்க எந்த வேலையும் பார்க்க முடியாது, சில பேருக்கு மயக்க நிலை கூட வந்துடும். அந்தளவுக்கு இந்த மீனுடைய வால் பகுதியில் உள்ள முள்ளில் வந்து விஷம் இருக்குது. அதனால் நம்ம ரொம்ப கவனம் எடுக்கணும். இப்போ நான் அந்த முள்ளை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், அந்த இருக்குது பாருங்கள், இந்த முள் தான். ஆனால் நான் இப்போ முள்ளை ஒடிக்காமல் எடுத்துட்டேன். ஆனால் இதை வந்து இந்த மீன் இறந்த பின்னாடி நம்ம அந்த முள்ளை உடைச்சோம்னா ரொம்பவே ஈஸியாகவே நம்ம உடச்சி எடுத்துடலாம். இப்போ அதனால தான் அந்த திருக்க மீன் வந்து ஓரமாக போட்டு வச்சுருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோவை முழுசாக பார்த்த அனைத்து நண்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நாளைக்கு அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், நன்றி.